கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். தி ஹெரால்ட் தமிழாக்கம். சகலமும் தேவனுடைய உயிரினங்கள். சுறுசுறுப்பு மற்றும் ஒற்றுமை. பாடத்தின் தலைப்பு எறும்பை கவனித்தல். ஆதார வசனம் சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். நீதிமொழிகள் 6:6-8 வசனங்கள். பக்கம் 24-27 வரை. நம்முடைய கவனத்தை சாலமோன் மேற்கூறப்பட்ட பகுதியில் எறும்பினிடம் திருப்புகிறார். அவர் எறும்பின் வேலையின் நெறிமுறையை குறிப்பிடுகிறார். தங்களுடைய நேரத்தை வீணாக்குபவர்களை இந்த சிறிய ஜீவன் எத்தகைய ஆற்றல் வல்லமை உள்ளதென்று கவனிக்க கூறுகிறார். மீண்டும் அவர் நீதிமொழிகள் 30:25 வசனத்தில் எறும்பை பற்றி குறிப்பிடுகிறார். அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சாலமோன் கருதுகிறபடி எறும்பின் எடுத்துக்காட்டிலுள்ள ஞானத்தை நாம் கருத்தில் கொண்டு நமக்கு பொருந்தக்கூடிய ஆவிக்குரிய பாடங்களை பார்க்கலாம். பின்னணி. இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டு வெவ்வேறாக வகை பிரிக்கப்பட்ட எறும்பு வகைகள் 12,500 மிஞ்சுகிறது. பலவிதமாக வாழும் நிலைகளின் கீழ் இந்த சிருஷ்டிகள் பூமியின் மேலுள்ள எல்லா நிலங்களிலும் காணப்படுகிறது. எறும்புகள் கூடி தனி கூட்டமைப்பில் வாழும். இந்த தனி குடியமைப்புகள் வெவ்வேறு அளவுகளை கொண்டுள்ளது. மிகச்சிறிய அளவில் இருந்து மிக பெரிய அளவு வரையில் காணலாம். எறும்புகள் கூட்டமாக வாழும் பூச்சிகள். அதன் தனி குடியமைப்புகளுக்கு தனிப்பட்ட வகையில் சத்தம், தொடு உணர்வு மற்றும் வாசனையினால் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்கிறது. அதிகபட்சமான எறும்பு குடியமைப்பில் தனித்துவமான வேலைகளை செய்யும். பலவிதமான எறும்புகள் வேலைகளை நிமித்தம் பிரித்து ஒருமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எறும்புகளின் கூட்டம் மற்றும் நிர்வாகத்தின் கூட்டமைப்பு மற்றும் அவர்களின் தனி குடியமைப்பு அவைகளை ஆராய நம்மை ஈர்க்கிறது. வாய்ப்புகள் உள்ளபோது வேலை செய்யுங்கள். எறும்புகளின் வேலை நெறிகள் நீண்ட காலமாக பாராட்டப்படுகிறது. எறும்பின் செயல் திறமை பற்றி ஈசோப்பு தன்னுடைய கதைகளில் ஒன்றில் எறும்பும் வெட்டுக்கிளியும் பற்றி குறிப்பிடுகிறார். அந்த கதையில் வெட்டுக்கிளி வெயில் காலத்திலும் அறுவடை காலத்திலும் பாடிக்கொண்டிருந்தது. அதே நேரத்தில் எறும்பு சுறுசுறுப்பாக உணவுகளை மழைக்காலத்திற்காக சேகரித்துக் கொண்டிருந்தது. கொடூரமான மழைக்காலம் வந்தபோது தான் சேர்த்து வைத்த உணவுகளோடு தன்னுடைய கூட்டில் எறும்பு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. வெட்டுக்கிளியோ என்றால் உணவில்லாமல் பட்டினியாக எறும்பினிடம் உணவுக்காக மன்றாடி கொண்டிருக்கும் போது கோடை காலத்தில் நீ பாடிக்கொண்டிருந்ததினால் இந்த மழைக்காலம் முழுவதும் ஆடிக்கொண்டு இரு என்று எறும்பு பதிலளித்ததாக கூறப்படுகிறது. சுறுசுறுப்பு மற்றும் கடுமையான உழைப்பை இந்த கதை தெளிவாக முன்னிலைப்படுத்துகிறது. கோடை காலத்தில் எறும்புகளின் இந்த பண்புகளை சாலமோன் கவனித்து சோம்பேறியான மனுஷனுக்கு இந்த நீதியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறினார். ஒரு எறும்பு வசந்த காலத்தில் எழும்பும் போது அதன் வருடாந்தர சுற்று துவங்குவதாக ஆராய்ச்சிகள் காட்டுகிறது. வசந்த காலம் கோடை காலம் மட்டும் அதை தொடர்ந்து வரும் மாதங்களில் உணவை சேகரித்துக் கொண்டு கூடுகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும். மழைக்காலம் வரும்போது அவைகள் இதை ஓய்வு என்று அழைக்கப்படும் அமைதியான ஒரு பகுதிக்குள் பிரவேசிக்கும். இது ஒரு வகையான உறக்கம். தொடர்ந்து வரும் வசந்த காலத்தில் அவைகள் தங்களுடைய வேலைகளை திரும்ப தொடரும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எறும்புகள் வேலை செய்யும். எறும்பின் இந்த சுறுசுறுப்புள்ள குணம் நம்முடைய ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9:4 வசனம் என்று இயேசு கூறியிருக்கிறார். எறும்பை போல இயேசுவும் தம்முடைய வாய்ப்பை அறிந்து கொண்டவராக அவருடைய முதலாம் வருகையின் போது செய்ய வேண்டிய வேலைகளை செய்தார். இது தேவனுடைய வேலை என்று அறிந்திருந்தார். என்னை அனுப்பினவருடைய
அவர் அதன் மேல் முழு கவனத்தையும் வைத்தவராக சுறுசுறுப்போடு நிறைவேற்றினார். அவருடைய வேலையை செய்து முடிப்பதற்கான நேரம் குறைவாக இருப்பதையும் அவர் உணர்ந்தார். ஆகவே எறும்பை போல அவர் சுறுசுறுப்போடு வேலை செய்து அவருடைய சீஷர்களுக்கு ஊழியம் செய்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17:6-8. குணமாக்குதல் மற்றும் அற்புதம் செய்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:22 மற்றும் சிலுவையில் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். பிலிப்பி 2:7-8. ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவதில் முக்கியமான வேலை நமக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. உடன்படிக்கையின் பிரதிக்கினையை நிறைவேற்றி ரோமர் 12:1-2. நம்மை நாம் சுத்திகரித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 17:17 1 தெசலோனிக்கேயர் 4:3-4 மற்றும் கிறிஸ்துவை போல குணங்களில் வளர்ச்சியடைய வேண்டும். 2 பேதுரு 1:4-8. இப்போதே நம்முடைய வாய்ப்பின் நேரம். மழைக்காலத்தில் இன்னும் அதிகமான உணவை சேகரிக்க முடியாமல் எறும்பு தன் வேலையை நிறுத்தும் காரியத்தை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரலாம். இந்த சுவிசேஷ யுகத்தில் அறுவடையின் காலத்தில் கோதுமை மணிகளை கூட்டி சேர்ப்பதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பு நிச்சயமாக நீடித்திராது. ஆகவே நாம் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கும் வரையில் தொடர்ந்து சுறுசுறுப்பாக வேலை செய்வதற்கு ஊக்குவிக்கப்படலாம். 2 தீமோத்தேயர் 2:15, கலாத்தியர் 6:9. ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. எறும்புகளின் தனி குடியமைப்பு தங்களுடைய வேலைக்காரர்களை வகுப்புகளாக அமைத்துக் கொள்கிறது. எறும்புகள் வெற்றியடைந்து வளமிக்கதாக இருப்பதற்கு இதுவே காரணமாக உள்ளது. ஒரு தனி குடியமைப்பில் ஒரு ராணி எறும்பு அல்லது பல ராணி எறும்புகளும் அதிக எண்ணிக்கையில் வேலைக்கார எறும்புகளும் பருவ காலத்து இறக்கையுள்ள எறும்புகளும் குடியிருக்கும். ராணி எறும்பு சந்ததியை பெருக்கும். ரெக்கையுள்ள எறும்புகள் புதிய குடியிருப்புகளை ஸ்தாபிக்க துணிகரமாக வெளியே செல்லும். குடியிருப்பில் பெரும்பாலான வேலைக்கார எறும்புகள் கூடுகளில் தங்கி ராணி எறும்பையும் அதன் குட்டிகளையும் கவனித்துக் கொண்டிருக்கும். சில எறும்புகள் குழிப்பறித்து கூடுகளை பராமரிக்கும். சில வேலைக்கார எறும்புகள் குடியிருப்புகளுக்கு உணவை தேடிக்கொண்டு வருவதற்கு துணிகரமாக செல்லும். இது போல செய்வதற்கு அநேக வேலைகள் உண்டு. அந்த குடியமைப்பில் ஆரோக்கியம் ஒரு பொதுவான நோக்கத்திற்காக ஒருமித்து செயல்படும் எறும்புகளின் ஒத்துழைப்பின் மீது சார்ந்ததாகும். இதே போல் நாமும் எதிர்காலத்தில் கிறிஸ்துவின் சரீரத்தின் பல வழிகளில் தேவனை சேவிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:12-27. அப்போஸ்தலனாகிய பவுல் மனித சரீரம் என்ற ஒரு வித்தியாசமான ஒப்புமையை பயன்படுத்தி இக்கருத்தை கூறுகிறார். கிறிஸ்துவின் சரீரத்தில் பலவிதமான திறமைகள் கொண்ட பல உறுப்பினர்கள் இருப்பதை பவுல் குறிப்பிடுகிறார். இவர்களுக்கு தகுதியான இடங்களில் தேவன் இவர்களை பொருத்துகிறார். எல்லா உறுப்பினரும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் தங்களுக்கு ஏற்ற வேலைகளை செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். சபையின் ஒழுங்குகளை காணும்போது வேலைக்கார எறும்புகள் தங்களுடைய குடியமைப்புகளில் ஆரோக்கியத்துக்கு பங்களிப்பதற்காக பயன்படுத்தும் அதே வழிகளை நாமும் பணி செய்ய பயன்படுத்தலாம். எறும்புகள் சிறியவைகளை பராமரிப்பது போல நம்முடைய சபைகளில் இருக்கும் பிள்ளைகளை வாலிபர் வகுப்புகள் மற்றும் கருத்தரங்களின் வழியாக தேவனுடைய கோட்பாடுகளில் அவர்களை நாம் பயிற்றுவிக்கலாம். நீதிமொழிகள் 22:6. கூடுகளை கட்டி அதை காப்பாற்றும் எறும்பை போல சத்தியத்தின் மேலுள்ள அன்பு மற்றும் விசுவாசத்தின் அடிப்படையில் உறவுகளின் வழியாக சபைகளை ஸ்தாபித்து அவைகளை பராமரிக்கலாம். எபேசியர் 4:15-16. இறுதியாக எறும்பு தனக்காகவும் தன்னுடைய குடியிருப்பில் வாழக்கூடியவர்களுக்காகவும் உணவு சேகரிப்பது போல நமக்கும் நம்முடைய சகோதரர்களுக்கும் ஆவிக்குரிய பிரயோஜனம் உண்டாகும்படி வசனங்களை தேடி சபைகளில் விளக்க உரைகளையும் சாட்சிகளையும் உற்சாகத்தையும் பகிர்ந்து கொள்கிறோம். 1 கொரிந்தியர் 14:26. ஒருவரிடம் ஒருவர் கற்றுக்கொள்கிறோம். எறும்புகள் ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்கிறது. அதில் ஒரு எடுத்துக்காட்டு எறும்பு செல்கிற பாதையாகும்.
உணவை தேடி சேகரிப்பதற்காக எறும்புகள் அனுப்பப்படும். ஒரு உணவை அவைகள் கண்டுபிடித்த பின் மீண்டும் அதனுடைய குடியமைப்புக்கு செல்வதற்கு வாசனை மற்றும் திசையில் உணர்வை பயன்படுத்தி சிறந்த ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது. அவைகள் திரும்பும் போது மற்ற எறும்புகள் அவைகளை பின்தொடரும்படிக்கு ஒரு ரசாயனத்தை போட்டுக்கொண்டே வரும். அப்பொழுது உணவை சேகரிப்பதற்கு அதிக அதிகமான எறும்புகள் அந்த வழியை பின்தொடரும். அவைகள் திரும்பி வரும்போது எளிதில் பின்தொடர்வதற்கு அந்த ரசாயனம் மேலும் பாதையை உறுதிப்படுத்துகிறது. எறும்புகள் ஒருவரிடமிருந்து ஒருவர் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள் என்ற மற்றொரு எடுத்துக்காட்டு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து இயங்குதல். இந்த ஆகாரத்தை தேடி கண்டுபிடிக்கும் அறிவை பெற்றிருக்கும் எறும்பு அந்த அறிவை பெறாத சக எறும்புகளை வழிநடத்தும். குறிப்பிட்ட ஒரு வகையான எறும்புகளுக்கு வழிகாட்டுவது மட்டுமல்ல மற்ற எறும்புகளின் முன்னேற்றத்தை குறித்து உணர்வு பெற்றிருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்வரும் எறும்பு மெதுவாக வந்தால் வழிகாட்டும் அந்த எறும்பு மெதுவாக நடக்கும். பின்வரும் எறும்பு மிக நெருக்கமாக பின்வந்தால் வழிகாட்டும் எறும்பும் துரிதமாக செல்லும். இதுபோல சபையின் ஒழுங்குகளிலும் நாம் ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்கிறோம். நாம் சபை கூடி வரும்போது வசனங்களை படிப்பதின் வழியாக தேவனுடைய திட்டத்தை குறித்து இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வது நம்முடைய முயற்சிகளில் ஒன்றாகும். இந்த நோக்கத்திற்காகவே நாம் அடிக்கடி தலைப்புகளிலும் வசன வாரியான ஆராய்ச்சிகளை நடத்துகிறோம். ஒவ்வொரு அங்கத்தினர்களும் தங்களுடைய சொந்த ஆராய்ச்சியிலிருந்து கருத்து சபையில் பகிர்ந்து கொள்ளும் போது இப்படிப்பட்ட கூற்று சம்பாஷணைகள் நம்மை ஆவிக்குரிய வகையில் போஷிக்கும். இந்த ஆவிக்குரிய அறிவையும் சத்தியத்தின் பாரம்பரியத்தையும் தலைமுறை தலைமுறையாக எடுத்து செல்வதே ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்வதற்கான மற்றொரு வழியாகும். அதிகமான அனுபவத்தை பெற்ற எறும்பு குறைவான அனுபவம் பெற்ற எறும்பை வழி நடத்துவது போல சபையிலும் அதே ஒழுங்கு காணப்படுகிறது. பல வருடங்களாக தொடர்ந்து சத்தியத்தில் இருப்பவர்கள் தங்களை வழி நடத்தினவர்களை குறித்து நினைவு கொண்டிருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் தீமோத்தேயுவை வெற்றி சிறந்த ஒரு வழிகாட்டியின் மாதிரியாக நாம் பெற்றுள்ளோம். இந்த எடுத்துக்காட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுடன் தொடர்பு கொண்டிருந்தார். அவர் தீமோத்தேயுவின் குடும்பத்தை நன்கு அறிந்திருந்ததினால் தீமோத்தேயுவை விசுவாசத்தின் பிள்ளை என்று பவுல் குறிப்பிடுகிறார். 1 தீமோத்தேயு 4:12, 2 தீமோத்தேயு 1:5. அடுத்ததாக பவுல் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்தினார். மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை போன்ற மாதிரியாக இருக்க அவரது இளமை தடையாக இருக்கக்கூடாது என்று பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கூறுகிறார். 1 தீமோத்தேயு 4:12. 3வதாக பவுல் தீமோத்தேயுக்கு பொறுப்புகளை கொடுத்தார். எபேசு சபையிலுள்ள சகோதரர்களுக்கு உதவி செய்வதற்கு பவுல் தீமோத்தேயுவை அங்கு விட்டு வந்தார். 1 தீமோத்தேயு 1:3. 1 தீமோத்தேயு 4:13. ஒருங்கிணைப்பு மற்றும் தன்னலமற்ற ஒரே குடியமைப்பில் எறும்புகள் ஒருமித்து சுயநலம் இல்லாமல் வேலை செய்கிறது. இதன் காரணமாகவே எறும்பின் குடியமைப்பு ஒரு மேலான உயிரினமாக கண்ணோக்கப்படுகிறது. முழு அங்கத்தினரும் ஒருங்கிணைக்கப்பட்ட சமுதாயமாக செயல்படுவதையே மேலான உயிரினம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தனிப்பட்ட எறும்பு மிகுந்த பாரமாக இருக்கும் சவாலான வேலை சுமைகளை மொத்த எறும்பு குடியமைப்பும் மிக எளிதாக நிறைவேற்றிவிடும். இதற்கு நெசவு வேலை செய்யும் எறும்புகள் பொருத்தமான எடுத்துக்காட்டாகும். இப்படிப்பட்ட எறும்புகள் மரங்களில் உள்ள இலைகளில் தங்கள் கூடுகளை கட்டும். பல நெசவு வேலை செய்யும் எறும்புகள் பல இலைகளை இழுத்து ஒரு கூட்டை கட்டுவதற்கு தேவையான இடத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். சில நேரங்களில் இந்த வேலையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு பல தனிப்பட்ட எறும்புகளை பயன்படுத்தி பாலங்களையும் கட்டும். மற்ற வேலைக்கார எறும்புகள் பல இலைகளை இழுத்து ஒருமித்து ஒட்ட வைப்பதற்கு பட்ட நூல்களை உற்பத்தி செய்யும். இதன் விளைவாக எறும்புகளின் குடியமைப்புக்கு இலைகளினால் செய்யப்பட்ட ஒரு கூடு தலைக்கு மேல் கட்டப்படுகிறது. எறும்புகளைப் போல நாமும் சபையில் தன்னலமற்ற நிலையை பழக்கப்படுத்திக் கொண்டு ஒருமனப்பாட்டோடு வேலை செய்ய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதே கோணத்தில் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எபேசியர் 4:1-3. ஐக்கியம் என்ற கிரேக்க வார்த்தைக்கு ஒருமனப்பாடு என்று பொருள்படுகிறது. நாம் பின்பற்றுவதற்கு அடிப்படையான கோட்பாடுகளையும் முக்கியமான ஒழுங்கு ரீதியிலான நிலைகளை பெற்றிருப்பதினால் நிபந்தனையற்ற ஒருமனப்பாட்டிற்கு நாம் முயலுவதில்லை. இவைகள் நிறைவு செய்யப்பட்டாலும் சபையில் நாம்
ஒருமனப்பட்ட ஆவியை பெறுவது நம்முடைய இலக்குகளில் ஒன்றாக இருக்கிறது. மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை மற்றும் அன்பின் ஆவியில் ஒருமனப்பாட்டை பெறுவதற்கு தேவையான தன்னலமற்ற குணங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் வரிசைப்படுத்துகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரத்தில் நம்முடைய ஒற்றுமைக்காக இயேசு 3 முறை ஜெபித்தார். ஆண்டவராம் இயேசு பரலோக பிதாவோடு பெற்றிருந்த அதே ஆவியின் ஒருமைப்பாட்டை தம்முடைய சீஷர்களும் பெற வேண்டும் என்று 21-22 வசனங்களில் இயேசு ஜெபித்தார். இது இயேசு நமக்கு முன்வைத்த மிக உயர்வான குறிக்கோள் ஆகும். நம்முடைய விழுந்து போன சுபாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இப்படிப்பட்ட நிலையை அடைவது எதிர்பார்க்க முடியாத ஒன்றாகும். ஆனால் இதுவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் லக்காகும். எறும்பு அதனுடைய குடியமைப்போடு கொண்டிருக்கும் தொடர்பானது சபையில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு கட்டாயமான எடுத்துக்காட்டு உள்ளது. தேவனுடைய மறை புத்திரான ஞானம் அவருடைய சிறிய உயிரினங்களிலும் காணப்படுகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.